இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது என்ட்ரி டிக்கெட் ஆன்லைனில் தீம் பார்க் கேம் ஸ்போர்ட்ஸ் புக் பண்ணணும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணுங்கள். இது என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுங்கிறீங்க, இது தமிழ்நாட்டுக்கா இல்லை சென்னைக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். இது சிட்டி செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்துடைய விநியோகஸ்தர்கள். இந்த மாதிரி கோயம்புத்தூருக்கு தனியாக இருக்குது, மதுரைக்கு தனியாக இருக்குது, திருநெல்வேலி தனியாக இருக்குது, திருச்சி தனியாக இருக்குது, சேலம் தனியாக இருக்குது. ஸோ இந்த ஆறு அமைப்புகளும் சேர்ந்து ஃபெடரேஷன் சொல்லுவாங்க, கூட்டமைப்பு நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காட். அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ அது இன்டைரக்டாக சிட்டி செங்கல்பட்டோட ஒரு அங்கமாக தான் இருக்குது நார்த் சவுத்து. ஸோ இந்த ஆறு யூனியனுடைய அசோசியேஷன்ஸுடைய கூட்டமைப்பு பேர் வந்து ஃபெடரேஷன். இந்த ஃபெடரேஷனுடைய தலைவர் வந்து மிஸ்டர் செல்வின் ராஜ், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன படம் பண்ணார்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் 15 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், அதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நினச்சிட்டு கேட்டேன் அவர் என்ன படங்க பண்ணியிருக்காருன்னு கேட்டேன். அவங்களுக்கும் தெரில, நாங்கள் இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற யாருக்குமே தெரில அவர் என்ன படம் பண்ணார் விநியோகம் பண்ணாருன்னு தெரில. ஆனால் அவர் தான் இந்த விநியோகஸ்தர்களுடைய கூட்டமைப்புடைய தலைவர், தமிழ்நாட்டு தலைவர். அவர் யாருன்னா, அவர் போட்டிருக்கிற வேஷ்டியிலிருந்து அவர் ஏறுற பஸ் டிக்கெட்லேருந்து அவர் தங்குற லாட்ஜ் வரைக்கும் சாப்பிட்ற இட்லி வரைக்கும் அன்பு சாருடைய ஸ்பான்சர். அவர் கீ கொடுத்தாருன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார், ஃபீட் பண்ணுவார். இது பண்ணணும்னா வந்து பண்ணும், இங்கே பேசிட்டு போவார், ப்ரெஸ் மீட்டில் பேசுவார். இது பண்ணணும்னு சொன்னால் ஃபெடரேஷனில் அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி பஞ்சாயத்து நடக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன பிரச்சனைங்கிறது. இதில் ஒரே ஒரு படத்துடைய உதாரணம் சொல்கிறேன், பாகுபலிங்கிற ஒரு பாகுபலி 2 அப்படிங்கிற படத்தோட உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு டோட்டலாக இது எதுக்காக வந்து ஞானவேல் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு ஏன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிடும். ஆர்கா மீடியா அப்படிங்கிற கம்பெனி ஹைதராபாத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான் பாகுபலி 2-உடைய ப்ரொடியூசர்ஸ். அவங்க வந்து கே ப்ரொடக்ஷன்ஸ் ராஜராஜன் சாருக்கு தமிழக விநியோக உரிமையும் உலக ஓவர்சீஸ் விநியோக உரிமையும் கொடுத்துருக்காங்க. அவர் ஓவர்சீஸை ஏரியா ஏரியாவாக பிரித்து வித்துட்டாரு. தமிழக விநியோக உரிமையை ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார், நம்ம ரவி சார் வந்து ஒரு விலைக்கு பேசி 8 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து டிடி கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டார். இந்த சூழ்நிலையில் அன்பு சார் வந்து ஒரு நபரை, ஒரு நண்பரை அனுப்பிச்சு ஸ்ரீகிரன் சரவன் சார் அவருக்கு சில வரவு செலவு பாக்கிகள் வந்து அன்பு சார்கிட்ட இருந்துச்சு. ஸோ அவரை அனுப்பிச்சு செகண்ட் அக்ரிமெண்ட் போட வைக்கிறார் ராஜராஜனை ப்ரெஷர் பண்ணி. அதாவது ஆல்ரெடி வித்த ஒரு படத்தை மறுபடியும் செகண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்க. யாருடைய உதவியோடனா திரு அருள்பதி சாரோடைய உதவியோட, ஏன்னா அருள்பதி சார் தான் இங்கே கிங்கு, அவரோட உதவியோட செகண்ட் அக்ரிமெண்ட் போட வச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. இப்படி வந்து நான் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஃபெடரேஷனில். அப்போ ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவி சாரை கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, சார் நீங்கள் இதை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க. நான் ஏன் சார் விட்டு கொடுக்கணும், நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணியிருக்கேன். இல்லை சார், இந்த விலைக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நஷ்டம் வரும். சார் நஷ்டமோ லாபமோ சார், நான் சினிமாவில் தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். ஏன்னா அவருடைய பாரம்பரியம் என்னங்கிறது தெரியும், ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவி சார் எங்கே ஆரம்பித்து சினிமாவில் வளர்ந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு தியேட்டர் ஓனராக ஒவ்வொரு படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து வந்து ஒரு தயாரிப்பாளராக இவ்வளோ படங்கள் ஜெயிச்சு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் படங்கள் கொடுத்தாருங்கிறது தெரியும். அவரை கார்னர் பண்ணி, அதாவது சின்ன தயாரிப்பாளர் கிடையாது, புதுசாக தொழிலுக்கு வந்தவங்க கிடையாது, ஒரு ஆஸ்கர் ரவி சார் மாதிரி ஒரு ஜாம்பவானியை மிரட்டக்கூடிய சக்தி இந்த ஃபெடரேஷனுக்கு இருக்கு, இந்த வியாபார கூட்டமைப்புக்கு, விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்புக்கு இருக்கு. அவரை கார்னர் பண்ணி வேற வழி இல்லாமல் அவரை அந்த படத்தை கேன்சல் பண்ண வச்சாங்க. கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாடு உரிமை ஸ்ரீகிரன் சரவணன் சார் கையில் இருக்கு, அவருக்கு கடவுள் புண்ணியத்தில் வியாபாரம் பண்ணுறாரு, எல்லா ஏரியாவும் விற்று போயிடுது. அந்த விற்று போன உடனே அன்பு சார் லாக் பண்ணுறார். லாக் பண்ணி வந்த கலெக்ஷனில் 24 கோடி ரூபாய் 24 கோடியை அன்பு சார் எடுத்துக்கிறார்.
இந்த டோட்டல் சிஸ்டம் செட்டப் பண்ணதே எதுக்குன்னா அந்த காசை எடுத்துக்கிறதுக்கு. 35 கோடி ரூபாய்க்கு வித்த பாகுபலி, 34 கோடிக்கு வித்த பாகுபலி 70 கோடி ரூபாய் ஷேர் பண்ணியிருக்கு. கிராஸ் இல்லை, ஃபைனல் ஷேர் 70 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு போக வேண்டிய அமௌண்ட்டு 14 கோடி. அந்த 34 கோடியில் 14 கோடி இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ரொடியூசருக்கு காசு போய் சேரல. இதுக்கு இது போக ஓவர்ஃப்ளோ வரணும், ஏரியாவிலிருந்து ஓவர்ஃப்ளோ வரணும். இது எல்லாமே அந்த படத்துடைய செங்கல்பட்டு உரிமை திரு அருள்பதியுடையது, பதூர் ரமேஷ் அண்ட் அருள்பதி கூட்டணி அவங்களுடையது. ஒரு பெரிய படம் எடுக்க பூஜை போட்டாவே யாரோ ஒரு நபரை வச்சு திருநெல்வேலியிலேயோ மதுரையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. உங்கள் படம் ரெட் அடிச்சிருக்கு, இப்போ அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க, இது விவேகம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அடுத்த படம் விஸ்வாசம், விவேகம் வந்து ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணிட்டாரு, இப்போ அடுத்த படம் விஸ்வாசம். இதுக்கு விவேகத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க, ஏன்னா அதே தயாரிப்பாளர். கொடுக்க வைப்பாங்க, கொடுக்க வச்சுட்டு நாளைக்கு அவரை ப்ரொடியூசரை வர வைப்பாங்க. வர வச்சு நீங்கள் இத்தனை கோடி வந்து இவங்களுக்கு தந்தாதான் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. 10 கோடி தாங்க, 15 கோடி தாங்கன்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அவர் என்னடா பண்ணுறது, நம்ம எப்படி, ஏன்னா அந்த 10 கோடி லாபம் தயாரிப்பதற்கே இருக்காது, அந்த மார்ஜின் எப்படி சார் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப ஒருத்தர் ஐடியா சொல்லுவார். மதுரையிலிருந்தோ திருநெல்வேலியிலிருந்தோ திருச்சியிலிருந்தோ ஒருத்தர் ஐடியா சொல்லுவார், நீங்கள் போய் அருள்பதி சாரை பார்த்துருங்கன்னு. ஏன்னா அவர் தான் இங்கே இருக்கார் பக்கத்தில் டி நகரில். போய் அருள்பதி சாரை பார்த்தேன், சார் என்ன சார் நீயே சார் நேரில் வர்றீங்க, சொன்ன நான் வந்துருப்பேனே சார்னு. நம்ம முதல் தடவை போகிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்ன ஒரு தலைவர் இவ்வளோ பணிவா இவ்வளோ பண்பாக இருக்காரு அப்படின்னு யோசிப்போம். அவரே வரேங்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை யார் சார் சொன்னால் உங்களுக்கு ரெட்டு போட்டிருக்குன்னு யார் சார் சொன்னால், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் பார். அப்புறம் நம்ம திரும்பி நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுவோம், ஒரு குழப்பம் இருக்கும், என்ன ஒரு ரெட்டு இல்லைங்கிறாரு இது என்ன அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார் அங்கேருந்து கூப்பிட்டு, இன்னொருத்தர் அவரா ஃப்ரீ அட்வைஸ் வரும். ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே, இந்த செங்கல்பட்டு அருள்பதி சார் கொடுத்து விட்ருக்கேன், எல்லாம் பார்த்து பண்ணி போகும்பாப்பில். அவர் வாயை திறந்து எதையும் கேட்க மாட்டார், எனக்கு இது வேணுங்கிற வார்த்தை அவர் வாயில் வரவே வராது. ஆனால் கொடுத்தாதான் படம் ரிலீஸ் ஆகும். இது எப்படி சிண்டிகேட் ஆகிடுச்சுன்னா, கோயம்புத்தூர் அவங்க குழு, அவங்களுடைய பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார், மதுரையில் எங்கள் அண்ணன் இருக்கார். ஏன்னா அண்ணன் தம்பியை தவிர அவங்க ஆம்பளைகளே கிடையாது மதுரைக்குள்ளே, எவனும் படம் வாங்க வரமாட்டாங்க. எப்படிங்க, மதுரைக்குள்ள அண்ணன் தம்பியை தவிர ஆம்பளைகளே கிடையாது, எவனும் படம் அங்கே வரமாட்டான், சினிமா பார்க்குறவனே கிடையாது 20 வருஷமா. ஜனநாயக நாட்டில் தானே வாழ்ந்துட்டுருக்கோம். ஏங்க ஆட்சி கூட அதிமுக வருது திமுக வருதுங்க மாதிரி, 20 வருஷமாக ஒருத்தன் டிஸ்ட்ரிபியூட்டராக வராமையாக இருப்பான் ஒரு ஏரியாவில். அப்போ என்ன மாதிரி ஒரு சிஸ்டம், என்ன மாதிரி ஒரு கண்ட்ரோல் அது? ஐநாக்ஸ் தியேட்டர் வந்து ஓபன் பண்ணுறான், படம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. தியேட்டர் ஏன் வளரல மதுரை ஏரியாவில்? தியேட்டர்கள் கட்டுறதுக்கோ தியேட்டர்கள் வந்து புதுசாக புதுப்பிக்கிறதுக்கோ ஏன் எந்த தியேட்டருக்காரங்களும் முன்வர மாட்டுறாங்க? அடிமைத்தனம், அராஜகம். இப்போ சொல்கிறாங்க சிட்டி ப்ரொடியூசர் கவுன்சிலை விட்டுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு ஞானிகள் வந்துட்டாப்லன்னு, அடுத்தது மதுரைக்கும் போவேன் சரிங்களா. 100% பிப்ரவரி மார்ச்சில் எலெக்ஷனே நடக்கலை, தொடர்ந்து பல வருஷங்களா மதுரையில் எலெக்ஷன் நடக்கும், நடக்கணும் சரிங்களா. அங்கேயும் எங்கள் டீம் வரும், நாங்கள் நிற்போம், நாங்கள் ஜெயிப்போம் சரிங்களா. இது வந்து இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாரையும் அண்ணன் தேடிட்டு இருந்தார் வட்டி கொடுக்க, வட்டி கட்டுக்கிடான்ட்டு. அண்ணன் 25 நாளாக நாங்கள் தேடினோம், அண்ணன் எங்கள் அண்ணன் எல்லாம் ஏங்கி போயிட்டோம், தம்பிகள்லாம் துடிச்சு போயிட்டோம். வந்த உடனே அண்ணன் எல்லாரையும் கூப்பிட்டார், வாங்க 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 எல்லாம் வாசல்லையே நின்று பேசுகிறார். News 18 கூட கவர் பண்ணியிருந்தாங்க, வாசல்லையே நின்று பேசுகிறார். ஏன்னா அண்ணனுக்கு உள்ளே போகிறதுக்கு பயம், அது உங்கள் ஆஃபீஸ்ண்ணே, இது உள்ளே ஜெயிலாக போகிறீங்க, உள்ளே போய் உட்காருங்கண்ணே, உங்கள் ஆஃபீஸ் தானே. 29 வரைக்கும் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு. கோர்ட்டு ஜட்மெண்ட்டை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஒரு தேடப்படும் ஒரு குற்றவாளி, 29 வரைக்கும் அவருக்கு ரிலீஃப்,
இந்த எலெக்ஷனுக்காக ஸ்பெஷல் பரவலில் வந்திருக்கார். ரெஸ்டில் இருந்தவர் 30 லட்சம் ரூபா வந்தோன்னு அருள் பைசா இருக்கு. ஒரு வீடு கட்டியிருக்கார் அருள் பைசா ECR-ல, வட்டி இல்லாமல் காசு. அன்பு சார்கிட்ட வட்டி இல்லாமல் வாங்கின ஒரே பாக்கியசாலி அருள் பைசா தான், வட்டி கிடையாது காசு வாங்கியிருக்காரு. அதுக்கு நன்றி கடனா சங்கத்துக்கு வர வேண்டிய இங்கே கஷ்டப்படுற 300-350 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுக்கு வர வேண்டிய கமிஷன் அமௌண்ட் ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 800-900 கோடி ரூபாய் இந்த 8 வருஷம் இருந்திருக்கார். இப்போ நான் இதனால அது திருடு, இந்த 6 வருஷம் 8 வருஷத்துக்குள்ள ஒரு 800-900 கோடி ரூபாய் அன்பு சாருக்கு பஞ்சாயத்தின் மூலமா வாங்கி கொடுத்துருக்காரு. சங்கத்தில் நடக்க வேண்டிய பஞ்சாயத்து மேரிஸ் ஹோட்டலிலும் பார்க் செரிட்டன் ஹோட்டலிலும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய், 5% என்ன ஆச்சுங்க, 40 கோடி ரூபாய் சங்கத்துக்கு வர வேண்டிய தொகை வராம அருள்பதி அவர்கள் சேவ் பண்ணி கொடுத்துருக்கார். அதுக்காக 4 கோடி ரூபாய் அவருக்கு வட்டி இல்லாம காசு. இந்த 40 கோடி ரூபாய் இருந்தா இங்க இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும், நாங்க போறோம் வீட்டுக்கு போறப்ப ஒருத்தர் சமூசா கடை தியேட்டர் ரெப்ரசன்டேட்டிவ், ரெப்ரசன்டேட்டிவ்னா என்னன்னா உள்ள வந்துட்டு தலைக்கணக்கு எண்ணி ஷோக்கு ஷோ சொல்லணும், போன் பண்ணி சொல்லணும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ல, அந்த ஒர்க்கு பாக்குறாங்க. எல்லாமே குறைஞ்சபட்சம் 60-70 வயசுக்கு உட்பட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. 50% பேருக்கு மேல 60-75 வயசு 80 வயசு இந்த மாதிரி தான் இருக்காங்க. போய் நம்ம இன்னாருன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே டைம் ஆகுது. அவ்வளோ வந்து ஏஜ்டாக இருக்காங்க, ஹெல்த் விஷயத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து சேர வேண்டிய காசு அது. அந்த காசை சங்கத்துக்கும் வராமல் தடுத்து தன்னுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் திரு அருள்பதி அவர்கள். ஸோ இந்த விஷயத்தில் படம் எடுக்கிறவங்க நிம்மதியாக இல்லை, ஏன்னா அவங்க படத்தை அவங்க சுதந்திரமாக வியாபாரம் பண்ணுறதுக்கு இங்கே சூழ்நிலை இல்லை. சங்க உறுப்பினர்களுக்கு வர வேண்டிய காசை தன் சுயலாபத்துக்காக வெளியே வச்சு எல்லாம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி இவர் சுயலாபம் அடைஞ்சிட்ருக்காரு திரு அருள்பதி அவர்கள். 4வது முறை இப்போ போட்டிடுறாரு எலெக்ஷனில் அருள்பதி அவர்கள் 4வது தடவை போட்டிடுறாரு. இந்த 4வது முறை வரைக்கும் ஒரு டீ காஃபி ஒரு மெம்பருக்கு வாங்கி தந்திருக்காரா? ஒரு காஃபி உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க, ஒரு காஃபி கொடுத்துருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு 10,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு கார்ல உட்கார்ந்துக்கிட்டு, அது உன் காசு கிடையாது, நீ 10 பைசா எலெக்ஷன் செலவுக்கு வந்து அன்பு கிட்ட வாங்காதப்பவே நீ வந்து சங்கத்தை அடமான வச்சுட்ட அன்பு செல்வன் அவர்களுக்கு. இன்னைக்கு 30 லட்சம் ரூபாய் கை நீட்டி செலவுக்குன்னு வாங்கிட்ட. இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நடக்கிற செலவுல இருந்து எல்லாமே வந்து திரு அன்பு செல்வன் ஸ்பான்சர்ல தான் நடக்குது. உன் சொன்ன வண்டியை நீ எடுக்க மாட்டே. இது எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு கைநீட்டி காசையும் வாங்கிட்டு உறுப்பினர்களையும் சங்கத்தையும் அன்புச்செல்வன் கிட்ட சாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நாளைக்கு இந்த சங்கம் என்ன ஆகும், உறுப்பினர்கள் என்ன வாங்க? ஒரு மிகப்பெரிய மரியாதை திரு அருள்பதி மேல இருந்துச்சு, ஆனா அவர் நடந்துக்கிற விதம், அவர் இப்ப போயிட்டு இருக்கிற பாதை மிக 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 தவறு. அதை அவர் மாத்திக்கலன்னா தமிழ் சினிமா இருந்துகிட்டு தான் இருக்கும், உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் அது கரெக்டான பாதையா அமையவே அமையாது. அப்புறம் நேற்று ஒரு 10 பேர் வந்து நடிகர் சங்க எலெக்ஷன் நடந்தாலும் சேரன் வராரு, சுரேஷ் காமாட்சி வராரு, ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன்னாலும் வர்றாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் எலெக்ஷன்னாலும் வர்றாங்க. நிக்கிறதுக்கு வந்தா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் ஏதோ பஜனை கோஷ்டி மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும், அதாவது ஈகா தியேட்டர் பக்கத்துல இந்த பாலிஷ் போடுவாங்க தொழிலாளர்கள், மொசாக் பாலிஷ் போடுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல, அவங்க வந்து எங்க வேலைக்கு போறவங்கிறது அவங்களுக்கு காலையில தெரியாது. ஈகா வாசல்ல வந்து நின்றுட்டா வேனுங்க லைனா வரும், நீங்க ஏறிட்டீங்கன்னா அவங்க ஏதோ இடத்துக்கு கூட்டுவாங்க, டெய்லி பேமெண்ட் கொடுத்துருவாங்க. திரு சேரன் அவர்கள் கிட்டத்தட்ட சரிங்களா, அது ஈகா தியேட்டர் இருக்கிற எஸ்எஸ்ஆர் முன்னாடி நிப்பாருன்னு நினைக்கிறேன், ஆட்டோ வீட்டை தூக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் சிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்து நேரம் வச்சுட்டு இன்னொரு திட்டுற 10 பேரை திட்ட வேண்டியது. சரி, இத்தனை பேரை திட்டுறது இல்லை, ஞானவேல் செலவு பண்றான், அது பண்றான், இது பண்றான்,
சங்க காசு எடுத்து பண்ணா கட்ட பஞ்சாயத்து அருள் பதிவு மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு தனி நபருக்கு காசை வாங்கி கொடுத்து கமிஷன் வாங்கி பண்ணனா ஏன் கை காசை பண்றியா? நீ ஊரெல்லாம் சீட்டு வச்சு சீட்டு வச்சுன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்துக்கிட்டையும் 10,000 15,000 வாங்கி ஏமாத்தி 10,000 ரூபா கொடுத்தங்காட்டி அவன் கேஸுக்கு போகாம இருக்கான். ஏன்னா திருப்பியும் அவனுக்கு செலவாகும், வக்கீல் செலவு கோர்ட்டு செலவுன்னு ஆகும். 7 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எங்க போச்சு அந்த காசு? நான் குழு அமைக்கிட்டா? நீ சங்கத்துல வந்து உட்கார்றது இல்ல, நான் ஒரு குழு அமைக்கிறேன், வக்கீல் குழு ஒன்று அமைச்சு ஃப்ரீயா அட்வொகேட் பண்ணி தரேன் நான் உன் கேஸு. யாரு வந்து சீட்டு வச்சுல பாதிக்கப்பட்டாங்களோ எல்லாம் வந்து இந்த செல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா உங்க கேஸ நாங்க ஃப்ரீயா அட்வொகேட் பண்ணி தரேன், நான் ஃபீஸ் கொடுத்துறேன் பண்ணிட்டா. மதிக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அப்படிங்கிற நினைவுகளோட அவரை பற்றி என்னுடைய மெமரியை கட் பண்ணிட்டேன். அவருடைய படங்களை தவமாக தவம் இருந்து பார்த்து எங்கள் அப்பாவையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய படைப்புகள் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அந்த நினைவுகளோடு விட்டுட்டா இன்னைக்கு நாம் நினச்சி பார்க்குற எத்தனையோ ஜாம்பவான இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்க வரிசையில் சேரன் சார் ஆல்ரெடி இடம் பிடிச்சிட்டாரு. கடைசியா நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இது மட்டும் மைண்ட்ல நிற்கும். ஓ சேரன்னா இந்த இதுக்கு இதுக்கு எலெக்ஷன் எலெக்ஷன் போயிட்டு கத்திட்டு இருப்பாரு அவருன்னு, வேண்டாம், அவசியம் கிடையாது. அடுத்தது திரு டி ராஜேந்திரன் அவர்கள், உண்மையாகவே உணர்வு பூர்வமா அங்கிள் வருவாங்க, பிரச்சனை இல்லை. பாதிக்கப்பட்டவர் திரு மைக்கேல் ராயப்பன் சார், பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் திரு மைக்கேல் ராயப்பன் சார் வந்திருக்காரு. அவருடைய இன்ப அனுபவங்களை அவர் சொல்லுவார், ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, சொல்லுவார், இன்னைக்கும் சொல்லுவார் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் அவன் பாத்ரூம் விட்டு வெளியே வரல. சரி, நடந்தது நடந்துச்சு, வந்துடலாம். அந்த பாத்ரூம் என்ன அவ்வளோ சூப்பர் பாத்ரூமானு எனக்கே ஆசையாக இருக்கு, அதை போய் பார்க்கணும்னு. மாடியில் உட்காந்துட்டு ஒரு ஃப்ளோர் கீழே இறங்கி வந்து பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு கூட முடியாதவர், சங்கத்தில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு என்ன தெரியும்? தமிழ் சினிமாக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது சிம்புக்கு தெரியாது, சரிங்களா? சக்கப்போர்டு போடுறாச்சா, மியூசிக் அவர் போட்டாருங்கிறாரு, நீங்கள் நம்புற மாதிரி நானும் நம்புகிறேன், சரிங்களா? அந்த வீட்டில் அடுத்த தளத்தில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியாத ஒருத்தர், அவரை தேவையில்லாமல் யாரோ தப்பான 2-3 பேர் கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க. நல்ல மனுஷனை எல்லா இடத்துலையும் பையன் ஷூட்டிங்கு போல ஒரு ப்ரொடியூசர் பாதிக்கப்பட்டிருக்காரு, 9 டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காசு கொடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இப்போ அழுதுட்டுருக்காங்க, பிரச்சனை இருக்காங்க, அவங்க காசு மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பொறுப்பேற்றுட்டு இவர் பாதிக்கப்பட்டு மைக்கேல் சார் வந்து அவ்வளோ ஒரு துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த 7-8 மாதமாக அவர் கோத்ரூவ் பண்ணுறது எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இதையெல்லாம் சரிப்படுத்தி சிம்புவுடைய வாழ்க்கை ஃப்யூச்சரு சரி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்னப்பா உனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு ஷூட்டிங்கு கரெக்டாக வர்றா அப்படியானு டெய்லி ஸ்பாட்டுக்கு வந்து உட்காரலாம். இங்கே வந்து உட்கார்ற நேரத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் உட்காந்து அப்பா போயிட்டாரு காலையில் நீ கிளம்பி போப்பான்னு சொல்லி வீட்டில் வரட்டலாம். அப்பா போயிட்டாரு, நீ கிளம்பி போ, ஷூட்டிங்கு போ. ஒரு 6 மாதம் படைக்க விட்டா டிசிப்ளின் ஆகிடுவான். இங்கே வந்துட்டு டிஆர் பிஆர் கேஆர் நான் யார், நீ யாரு, யாரு? எல்லாருக்கும் சவால் உள்ளங்க. இங்கே உட்காந்து ஒவ்வொரு சவால் உள்ள தன்சிக்காவும் அளவு இல்லாம் எங்கிருந்து ரேஞ்சு பாருங்க. ஒபாமா வந்து தன்சிக்கா வந்துடுறோம், அந்த பொண்ணு கதறது அன்னைக்கு விட்டாரா? விட மாட்டார். அதனால அவரையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, எடுத்துக்க கூடாது. எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு தான் உடல் பாதிப்பு. அப்புறம் தான் என்ன, அது நேற்று பார்த்தீங்க, பெருசாக திட்டல, அவர் என்னையும் திட்டல, நானும் அவரை திட்ட மாட்டேன். டி சிவா சார் அவர் திட்டினாலும் கவலை இல்லை, ஏன்னா யார் திட்டினா வருத்தம் பண்ணுங்கிறதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கு, திட்டினாலும் பிரச்சனை இல்லை. சுரேஷ் காமாட்சி, சரி, அது நாமளே பேசி பேசி அந்த பேரை வேற, ஏன்னா சினிமாவில் நம்ம தெரிஞ்சுக்கல சுரேஷ் காமாட்சியை, மேடையில் தான் தெரிஞ்சிருக்கிறோம், அது பேசுறது பிரயோஜனம் கிடையாது.
வேற யாரையா வந்தாங்க? ராஜன் சார், ஸ்ரீ சார், அது விடுங்க. தனியா பிடிக்கிறாரு அவரு பர்சனல் பகைய. கொம்பன் பிரச்சனை நடந்தது இல்லைங்க, கொம்பன் சென்சார் பிரச்சனைகள். சென்சார் பார்க்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால. அதில் முக்கிய குற்றவாளி எஸ் வி சேகர் அவர்கள். 50,000 ரூபாய் கொடுத்துருந்தா சென்சார் ரிவைசிங் பார்த்துருப்பாரு. அதனால தான் நான் பேசல. 50,000 ரூபாய் பார்ட்டிக்கெல்லாம் நான் பேசுறதே கிடையாது. இதை தவிர என்ன சொல்றது? ஓட்டுக்கே 40,000 போயிட்டு இருக்குது. 50,000 ரூபாய் வாங்கிட்டு சென்சார் பாரு இவ்வளவு ஆபீசரா போட்டு வச்சிருக்கேன். இவ்வளவு தாங்க. இது வந்து எல்லாம் நடந்தது, நடக்க போறது தான் முக்கியம். ஏன்னா நடந்த விஷயத்த பேசி பேசியே எல்லாருக்கும் வயசாயிடுச்சு. மெயினாக நாங்கள் சொல்ல வர விஷயம், பஞ்சாயத்துக்கு வரும் எந்த திரைப்படத்தையும் நம்ம சங்க நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கு நிர்பந்திக்க மாட்டோம். இது வந்து ஃபஸ்ட்டு அஜெண்டா. ஏன்னா அவர் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டார். சினிமா நல்லா இருந்தால் ப்ரொடியூசரும் நல்லா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அதை விட நல்லா இருப்பாங்க. தியேட்டருக்காரங்க தியேட்டரை சூப்பராக ரெடி பண்ணுவாங்க, சினிமா வளரும், ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். இது ஒன்று தான் ஆப்ஷன். எல்லா நல்லா இருந்தால் எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லா இல்லைன்னா எல்லாருமே நல்லா இருக்க மாட்டோம். அப்புறம் ராஜன் சார் சொன்ன மாதிரி 29 படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன் நான். முழு படங்கள், படங்கள் லிஸ்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாகுபலி 1லேருந்து த்ரிஷால்னா நயன்தாரா, கும்கி, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, அட்டைக்கத்தி, எத்தனை படங்கள் நான் விநியோகம் பண்ண படங்கள்லேருந்து எத்தனை இயக்குநர்கள், எத்தனை நடிகர்கள் வந்து வந்திருக்காங்க, எத்தனை டெக்னீஷியன்ஸ் வந்திருக்காங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் ப்ரொடக்ஷன் பண்ண படங்களை விட நான் விநியோகம் பண்ண படங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்து ரீச் ஆகி ஹிட் ஆனங்காட்டி தான் இன்றைக்கி இத்தனை பேர் வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து என்னால் அடைய முடிஞ்சுது. ஸோ நான் விநியோகஸ்தர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். தயாரிப்பு பண்ணுறதுல அதே அளவுக்கான பெருமை எனக்கு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு படம் எந்து வந்து தயாரிப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு படம் வந்து 6ங்கிற படம் சிட்டி விநியோகம் வாங்கி பண்ணேன். அதில் தான் சினிமானா என்ன, அதோடய சூட்சமங்கள் என்னங்கிறது நான் ஏபிசிடி கற்றுக்க ஆரம்பித்தது. இது வந்து முதல் வாக்குறுதியை சொல்கிறோம். மூத்த மற்றும் நலிந்த சங்க உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்படும். எக்காரணம் கொண்டும் எந்த உறுப்பினர்களையும் நீக்க மாட்டோம். நேர்மையான, திறமையான மற்றும் வெளிப்படையான விவாதத்தை ஏற்படுத்துவோம். மருத்துவ காப்பீட்டுத் தொகையை 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சங்களாக உயர்த்த ஏற்பாடு செய்வோம். திருமண உதவித்தொகையை 25,000 இருந்து 50,000 உயர்த்தி தர ஏற்பாடு செய்வோம். கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி தர ஏற்பாடு செய்வோம். ஆண்டுக்கு ஒரு முறை அங்கத்தினர் சுற்றுலா செல்ல ஏற்பாடு செய்யப்படும். இது நடந்துட்டு இருந்துச்சு ஆல்ரெடி, நடுவில் இப்போ 7-8 வருஷமாக இது பண்ணுறதில்லை, மறுபடியும் அதை வந்து கொண்டு வர போகிறோம். திரைப்பட ரெப்ரசன்டேட்டிவாக உழைத்து கொண்டிருக்கும் நமது சங்க அங்கத்தினர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திட்டங்கள் வகுக்கப்படும். நமது சங்கத்தை உருவாக்க பாடுபட்ட மூத்த உறுப்பினர்களுக்கு உரிய கௌரவம் பெற்றுத்தரப்படும். அனைவருக்கும் சமமான நன்மைகள் கிடைத்திட சுயநலம் இல்லாமல் பாடுபடுவோம். இது எல்லாமே எங்களுடைய அஜெண்டாவில் சொல்லியிருக்கோம். இது போக இப்போ வந்து நடிகர் சங்கம் விஷால் வந்து என்ன பண்ணாப்புலங்கிறது ஒரு கேள்வி. இடம் எங்களுக்கு ஆயிடுச்சு, எங்களுதுன்னா நடிகர் சங்க உறுப்பினர்களோட இடமா மாறிடுச்சு, கட்டடம் எழுப்பியாச்சு. இதுக்காகத்தான் ரசிசேகர் சார்லாம் கூட நின்று போராடினாரு. திடீர்னு கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிற சமயத்தில் எதிரி ஆயிடுறாரு ரித்தீஷ் சாரு, இவங்கெல்லாம் எதிரி ஆயிடுறாங்க. அது தெரியல, அது ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை, அது எந்த நேரத்துலையும் சால்வ் ஆகிடும், எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. கட்டடம் வந்துருச்சுன்னா எல்லாருமே அதில் அதில் ஒரு மகிழ்ச்சியில் எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுக்கான 5-6 ஜனவரி மலேசியாவில் நடக்குது ஈவெண்ட்டு, அதில் பெரிய அமௌண்ட் ஒன்று ரெடியாகி உள்ளே வருது. கட்டடம் வேலைகள் நடந்துட்டே இருக்கு, எதுவுமே நிக்கல. அடுத்தது தயாரிப்பாளர் சங்கம்,
ஒரு 30 பேர் சேர்ந்துட்டு எல்லாரும் ஜனநாயகப்படி ஒரு எலெக்ஷனை சந்திச்சு விஷால் தலைமையில் ஜெயிச்சு வந்து ஒரு அமைப்பு உருவாகிருக்கு. பைரசியை பற்றி முதல்ல இல்லாத அளவுக்கு, அது கேபிள் பைரசியாக இருக்கட்டும் இல்லை பஸ்ஸுகளில் போடுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே, முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகங்கள்லாம் பண்ணாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் போரிட்டு வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். 9 வருஷமாக கவர்மெண்ட் தராமல் இருந்த மானியத்தை, சிறு படங்களுக்கான மானியத்தை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 35-38 வருஷமாக ரிவிஷன் பண்ணாத, அதாவது டிக்கெட் ரேட்ஸ், இதில் வந்து 2 பாதிப்பு இருக்குது, பப்ளிக்குக்கும் பாதிப்பு இருக்குது. 3 ரூபாய், 6 ரூபாய், 10 ரூபாய் தான் கவர்மெண்ட் சொல்கிற விலை, விலைப்பட்டியல். அந்த விலைப்பட்டியலில் இன்றைக்கி வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பப்ளிக் டாய்லெட் போனால் வெளியே எவ்வளோ வாங்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு தியேட்டர் எப்படி 3 ரூபா வச்சு நடத்த முடியும்? இந்த சூழ்நிலை இருந்தங்காட்டி 50 ரூபாய்க்கு விற்றாலும் குற்றம், 500க்கு விற்றாலும் சட்டவிரோதம், 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றாலும் சட்டவிரோதங்கிற ஒரு சூழ்நிலையில் 1000 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, 500 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் எடுத்துட்டு நாங்களே கவர்மெண்ட்டிட்ட போய் ப்ளீட் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி வாங்கியாச்சு. 100 ரூபாய்க்கு மேலே சிங்கிள் தியேட்டர் விற்கக்கூடாது, 150 ரூபாய்க்கு மேலே மல்டிப்ளெக்ஸ் விற்கக்கூடாது எல்லாம் சொல்லி, அப்புறம் பார்க்கிங் டிக்கெட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணி வாங்கியிருக்கு. இது ஒரு நல்ல தொழிலாக மாறுறதுக்கு, கரெக்டாக ஒயிட்டில் பண்ணுறதுக்கு ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலையை வந்து இப்போ ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. இது எல்லாமே விஷால் தயாரிப்பாளர் சங்க தலைவராக வந்ததுக்கப்புறம் இரவு பகல் பார்க்காம, அவருடைய சொந்த வேலைகள் விருப்பு வெறுப்பு பார்க்காம உழைச்சு இந்த சங்கத்து சங்க உறுப்பினர்களுக்காகவும் சினிமாவுக்காகவும் செய்த விஷயங்கள். இது போக இப்போ நடிகர் சங்க கட்டடத்துக்காக நடக்கிற கலை நிகழ்ச்சியை தாண்டி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மார்ச் ஏப்ரலில் பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உள்ளே வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இத்தனை சூழ்நிலைகளுக்கு நடுவில் இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனுக்கு நான் போய் மறுபடியும் உதவி கேட்டேன், எனக்காக ஏதாவது நீங்கள் பண்ணித்தரணும் அப்படின்னு கேட்குறப்ப, ஜூன் ஜூலைக்குள்ளே கண்டிப்பாக நான் சொன்னேன், மெம்பர்ஸ் எல்லாம் யார், எவ்வளோ லிஸ்ட்டு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் விஷாலுக்கு விலக்கி சொன்னேன். சொன்ன உடனே கண்டிப்பாக நீ கேரண்டி எடுத்துக்க, நான் இருந்து முன்னாடி இருந்து இதை எடுத்து நடத்தி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறைந்தபட்சம் 5 to 6 கோடி ரூபாய் ஜூன் ஜூலை மாதத்துக்குள்ள ஃபண்ட்ஸை வந்து உள்ளே கொண்டு எப்படி தயாரிப்பாளர் சங்கத்தில் மாதம் 12,500 ரூபாய் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும், 50 to 60 வயது இருக்கிறவங்களுக்கு கருணைத்தொகை 7,500 ரூபாய் மாதம் மாதம் போயிட்டுருக்கு எல்லாருக்கும். அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அவங்களுடைய அன்றாட தேவை, அவங்க பசங்களையோ இல்லை பேரண்டுகளையோ எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலை மெம்பர்களுக்கு வரக்கூடாது, அவங்க கையில் காசு இருக்கணும், அவங்க பசங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கணுங்கிறதுக்காக மாதம் மாதம் தயாரிப்பாளர் சங்கத்தில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு பென்ஷன் ஸ்கீமை டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லையும் கொண்டு வரணும். ஏன்னா இங்கே ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்தை விட டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் ஏஜ் குரூப் ஜாஸ்தி, வயதானவர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே அந்த ஸ்கீம் வந்துச்சுன்னா எல்லா மெம்பர்ஸும் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொன்னதுங்காட்டி அவர் விஷால் வந்து அதுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் எங்களுடைய வாக்குறுதிகள் ஒன்று. இதை தவிர எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது, எல்லாருமே ஜெயிச்சு வந்துடுவோம். ஏன்னா நாங்கள் எதுவும் கெடுதல் பண்ணல, கெடுதல் பண்ணுற எண்ணமும் இல்லை. அவங்க தொடர்ந்து கெடுதல் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க, பண்ணுவாங்க, பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதை வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே கரெக்டாக புரிஞ்சுட்டாங்க. இந்த புரிஞ்சுக்கிட்ட சூழ்நிலையில் காசு செலவு பண்ணிட்டு என்ன வேணால் செலவு பண்ணிட்டோம். டெஃபினட்டாக இந்த அணி நாளைக்கு ஈவினிங்கு உங்களை எல்லாரையும் சந்தித்து எங்களுடைய வெற்றியை உங்களோட பகிர்ந்து போங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுட்டு, இதுக்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்து உதவி செய்யணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். ப்ளஸ் அண்ணா, இந்த சூழ்நிலையில் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் எப்படி ஒரு ஆரம்பித்த காலகட்டத்தில் எப்படி தலை நிமிர்ந்து இருந்துச்சோ, யாருக்கும் பயப்படாமல்
இன்னைக்கு ஒரு ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணால் அருள்பை சார் போய் அங்கே ஆஃபீஸில் நிற்கிறாரு. பியூன் மாதிரி பியூன் கூட போக மாட்டான், ஆஃபீஸ் வந்தால் தான் அங்கே ரெண்டு நிமிஷம் யோசிப்பான், போய் நிற்கிறாரு. ஆனால் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சின்னாமணி முருகேசன் அவர்கள் தலைவர் இருந்த வரைக்கும் தலைவரோட கெத்து குறையாமல் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை தேடி தான் வந்திருக்கிறாங்க. அந்த மரியாதையை அந்த ஒழுக்கத்தை காப்பாற்றி வந்த சின்னாமணியார் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து எங்களை ஊக்குவிச்சு இந்த தேர்தலில் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆசீர்வாதங்கள் பிளெஸ்ஸிங்ஸோட இந்த எலெக்ஷனை டெஃபினட்டாக நாங்கள் வின் பண்ணுறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் வந்து பிளஸ் பண்ணுவாருன்னு இந்த நேரத்தில் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய வருகைக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In and out cinema. In out cinema. In and out cinema. In and out cinema. Subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணுங்க. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon இருக்கும், please press that. You will get latest news from this channel.